ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கேப்புச்சினோ காஃபிங்க. இது ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கேப்புச்சினோ செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு சுகர் எடுத்து அதை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் விஸ்க் இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்காக இருந்ததுன்னா 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இது பீட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நல்லா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். குறைஞ்சது 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அந்த ஃபோம் ஆட்டம் அந்த கேப்புச்சினோ ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கேக் கிரீம் மாதிரி நல்லா கிரீமியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம இது 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில். இப்போ இந்த மாதிரி கேப்புச்சினோ நம்ம ரெடி பண்ணி வச்சதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 மாதம் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. டீப் ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரீஸெல்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கேப்புச்சினோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இதில் இருக்கிற சுகரே போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான கேப்புச்சினோ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லோகு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை இது தனி சுவை.